So, namakku vandu paathina Tamil Nadu Government Arts and Science kana application form vandu avanga website la release panitaanga. So, adukkana oru chinna kutti introduction video maadhiri namakku ipo paakalam. So, next vandu na application demo video ungalku upload pandren. So, just basic things ellame ipo solliren. So, and the mistakes ellame pannadinga, okay va? Na solra and the things ellathiyum mistake pannama governing, okay va? Skip pannadinga video va. And neenga vandu nama channel ku pudusa appadina கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல்லேயே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி www.tngasa.online.in போட்டிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அப்ளிகேஷன் பேஜ்குள்ளே வந்துடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறமா இங்கே 3 dots தெரியுதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட்டு கொடுங்க. ஓகேவா, டெஸ்க்டாப் சைட் கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்கள் மொபைல்லேயே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஸோ பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 steps கொடுத்துருக்காங்க, ஓகேவா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஓகேவா. இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஒன்லி ரெஜிஸ்டர் கேண்டிடேட் சைன் இன். இங்கே வந்து நீங்கள் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போறீங்க. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான காலேஜையும் கோர்ஸையும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அந்த காலேஜ்ல உங்களுக்கு என்ன கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க, ஓகேவா, அதுதான். ஃபோர்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க இந்த 3 steps முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க பண்ண அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா. இப்போ நீங்க புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். நீங்க ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சாலும் இந்த சைடுக்கு வாங்க, ஓகேவா. இந்த சைடுக்கு வந்து நீங்க கொடுத்த ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியும் நீங்க கொடுத்த பாஸ்வேர்டையும் கொடுத்து சைன் இன் கொடுத்து பாருங்க. ஸோ நீங்க பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சைன் இன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க கீழே பாருங்க, இங்க லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்களா, 2 links கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், ஓகேவா, என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்வயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமா ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேட்டா ஷீட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஓகேவா. இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும், ஆக்டிவ்ல இருக்க மொபைல் நம்பரும், ஆக்டிவ்ல இருக்க இமெயில் ஐடியும் கொடுங்க, ஓகேவா. நீங்க ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ற ஒரு இமெயில் ஐடியும் அண்ட் ஆக்டிவ்ல இருக்க ஒரு மொபைல் நம்பரும், ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட டீடைல்ஸ், ஓகேவா. நீங்க வந்து அந்த நம்பர் கொடுக்கற மாதிரி இருக்கும், உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் மேல ஒரு நம்பர், ஒரு TN பார்த்து ஒரு நம்பர் மாதிரி இருக்கும், அது கொடுக்கற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே வரீங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தால் அதுக்கான சர்டிபிகேட், பஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட். ஸோ இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு நெசசரி சர்டிபிகேட், ஓகேவா. நீங்க அந்த வெப்சைட் குள்ள போயிட்டு கீழே 2 links கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து டேட்டா ஷீட்டோட லிங்க், இன்னொன்று வந்து ரெஜிஸ்டர் அதான் இந்த டாக்குமெண்ட் ரெக்வயர்டோட லிங்க், ஓகேவா. அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ வீடியோ வந்து லென்த் ஆகும், ஸோ அதனால நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் போய் இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஓகேவா. ஸோ அடுத்து வந்து டேட்டா ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே கிளிக் ஹியர்னு இருக்கும், அது கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களோட டேட்டா ஷீட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், TN GASA 2022 அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிப்பரேஷன் டேட்டா ஷீட், ஓகேவா. இந்த டேட்டா ஷீட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே இருக்கும், ஓகேவா, எல்லா டீட்டெயில்ஸ் A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டேட்டா ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இதை வச்சு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க, ஓகேவா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேளுங்க. டவுட்டோட இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. நான் டெமோ வீடியோ, அதாவது லைவ் டெமோ வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில். ஸோ கொஞ்சம் பேஷண்டாக வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், ஓகேவா.